தண்ணி வந்து இந்த பகுதியில் சாலைகள் ஆறு போல் எல்லாம் வருகிறது. இது வந்து எதனால வருது? நீங்க இந்த ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து கடந்த இதுல வந்து பார்த்தாங்களா, அதை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம் சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சார், இப்ப வந்து சாலையில வந்து இந்த மாதிரி ஆறு மாதிரி ஓடுறதுக்கு காரணம் நம்ம பொதுமக்கள் வேண்டுதல் வேண்டுகோளுக்கு இணக்கம் தான் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப 50 ஆண்டுகளா நம்ம திராவிட கட்சிகள் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பல ஏரி குளங்களை வந்து மக்கள் கோரிக்கையின் அடிப்படையில அழிச்சிருக்காங்க. அழிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணிகள்லாம் வந்து ஆறு போல ரோடுகள்ல ஓடுது. நம்ம ஏற்கனவே அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க, அவங்க கிட்டையும் சொல்லியிருக்கோம், யோ தண்ணி வந்து இப்ப வந்து 400 வீட்டுக்கு தான் ஏன் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு 200 வீட்டுக்குள்ள தண்ணி போகல, அந்த மக்கள் வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கான நீங்க இந்த மாதிரி வசதிகளை செஞ்சு கொடுங்க, அவங்களும் கட்டிலே உட்காந்து பல் விளக்கணும்னு நினைக்கிறாங்க, குளிக்கணும்னு நினைக்கிறாங்க, பாத்திரம் விளக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்ப அவங்க கோரிக்கைகளையும் நிறைவேற்றுங்க நம்ம சொல்லி ஏற்கனவே அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கோம் சார். அதே போல ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்கெல்லாம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்தில இருந்து இங்க வந்து சென்னையில வந்து குடி போயிருந்திருக்கோம். இப்ப சென்னையில இந்த மாதிரி ஒரு வசதிகள், இவ்வளவு அருமையான வசதிகள், நம்ம ரோட்லயும் வீட்டுக்குள்ளயும் இப்படி ஆறு மாதிரி தண்ணி போகுது, மக்கள் வந்து கட்டல உட்காந்தே எல்லா வசதிகளும் பண்ணிக்கிறாங்க, தண்ணி கட்டல இருந்தே தொடர தூரத்துல இருக்கிற அளவுக்கு வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க மாவட்டத்திலயும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம திராவிட கட்சிகள்ல ஏற்கனவே பல தடவை கோரிக்கை வச்சிருக்கோம். இப்ப நீங்க சன் நியூஸ் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். நீங்க ஐயா மு க ஸ்டாலின் சொல்லி எங்களுக்கும் அந்த மாதிரி வீட்டுக்குள்ள ரோட்லயும் ஆறுகள் ஓடுற மாதிரி இங்க தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு செஞ்சு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சார். சார், இப்ப இந்த பகுதியில வந்து தண்ணி வந்து இந்த பகுதியில் சாலைகள் ஆறு போல் எல்லாம் வருகிறது. இது வந்து எதனால வருது? நீங்க இந்த ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து கடந்த இதுல வந்து பார்த்தாங்களா, அதை பத்தி சொல்லுங்க சார். சார், இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிலைமை வந்து வருஷம் நடக்குது சார். எப்பெல்லாம் மழை வருதோ திருமலை நகரில் இப்படிதான் சார் தண்ணி நிற்கும். இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செம்பாக்கம் ஏரி வந்து நிரம்பும் போது 60 அடி அகலத்தில் வந்து தண்ணியை திறந்து விடுறாங்க சார். அந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து நன்மங்களை ஏரியில கலக்கும் போது அது 5 அடி கால்வாயில தான் தண்ணி போகுது. அதனால என்ன ஆகுதுன்னா, ஊர் திருமலை நகர் ஃபுல்லாவே வந்து தண்ணி வெள்ளக்கடை தான் இருக்கும். இது வருஷம் வருஷம் நடக்கிற துயரம் சார். இது பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்க ஏரியால இன்னும் வந்து 4 அடி 5 அடி தண்ணி வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும். நேத்துல இருந்து இங்க வந்து பேசிக் எசென்சியல் திங்ஸ் உள்ள போவே இல்லை, பால், குழந்தைங்களுக்கு பால், சாப்பாடு எதுவுமே உள்ள போல. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு சுத்தமா இல்லை சார். இப்ப ஏரியிலிருந்து வர பாம்பு நச்சுத்தன்மையான பூச்சிகள் எல்லாமே வந்து வீட்டு உள்ள இருக்கு சார். இது வந்து வருஷம் வருஷம் மழை காலங்களில் வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடமாவே மாறிட்டு இருக்கு சார் திருமலை நகர். என்ன எங்களோட கோரிக்கை என்னன்னா, அரசியல்வாதி வந்து பார்த்துட்டு போறாங்க, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, இந்த மக்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி தருமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறோம் சார். இப்ப கடந்த ஆண்டு இது போல வந்து அதிகாரிகளா பார்த்து சென்றாங்க, அதுக்கப்புறம் ஏற்பட்ட தீர்வு ஏற்படலையா? என்ன தீர்வு? எதுவுமே ஏற்படல சார். காரணம் என்னன்னா, அந்த கால்வாயை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல சார். கால்வாயை நம்ம வந்து ஆக்கிரமிச்சு கட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டா வந்து 5 அடி கால்வாய் தான் இருக்கு. 60 அடி அகலத்துல திறந்து விடுற தண்ணி 5 அடி கால்வாயில தான் சார் போகுது. இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, கால்வாயை அகலப்படுத்தணும். இதுக்கான தீர்வு வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் எடுக்கல சார்.